ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டேப். இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிற ரெசிபி பேர் வந்து அரிசி புட்டு. புட்டு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த புட்டு மாவு, அதாவது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண அந்த அரிசி மாவு தான். ஸோ பச்சரிசியை ஒரு 2 hours வர மினிமம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி இருந்தால் அதில் போட்டு ஒரு இந்த டெக்ஸ்டரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு மணல் மாதிரியான ஒரு டெக்ஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிதமான சூடில் வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு 45 minutes வர மிதமான ஒரு சூடில் வச்சு வறுத்து தான் இந்த கலருக்கு வந்து இந்த மாவு வந்திருக்குது. அதேமாதிரி இந்த டெக்ஸ்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு மணல் மாதிரி இருக்குது. ஸோ அது கூட வந்து துருவின தேங்காய் இருக்குது, கொஞ்சமாக தண்ணீர், உப்பு. ஸோ இதுதான் இந்த அரிசி புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த ப்ரிப்பரேஷனை வந்து சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த புட்டு மாவில் வந்து உப்பு சேர்க்குறோம். இது வந்து ஒரு 150 grams இருக்கும் இந்த புட்டு மாவு. சில தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணீர் சேர்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணீரை வந்து கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதேமாதிரி டெக்ஸ்டர் நீங்கள் காமிங்க. ஸோ இதேமாதிரி டெக்ஸ்டர் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், இதேமாதிரி தெரில தெரில லம்ஸ் லம்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. புட்டு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அரிசி புட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். புட்டு மாவு தயாராகிடுச்சு. ஸோ இந்த புட்டு மாவு தயாராகிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் இதுவுமே ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷேப் வரணுங்க. ஸோ வந்துருச்சுன்னா இந்த மாவு வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இதே இந்த மாவு வந்து இதேமாதிரி சேராமல் உடஞ்சி போயிடுச்சு, ஒன்று துரு துருன்னு விழுந்துச்சுன்னா இந்த அரிசி புட்டு மாவு வந்து தயாராகலை. ஸோ இப்போ வந்து இந்த மாவு வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், அவங்க வந்து இப்போ ஒரு ஷேப்பு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இந்த அரிசி புட்டு மாவு வந்து தயாராகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த புட்டு மாவு வந்து நம்ம புட்டு மேக்கிங் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம போடுறோம், துருவி வச்சுக்கிற தேங்காய். துருவி வச்சுக்கிற தேங்காய் போட்டுட்டு இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த புட்டு மாவையும் உள்ளே போடுறோம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் போடுறோம். ஸோ இந்த தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இது வந்து நல்லா டேஸ்ட் தரும்னு நம்ம சொல்லுவோம். எஸ் அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக நான் டேஸ்ட் தரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்போஹைட்ரேட், அது கூட வந்து நம்ம சேர்க்குற அந்த தேங்காய் அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த புட்டு மேக்கிங் வந்து ஒரு ஆயில் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் இந்த புட்டுக்கு வந்து தருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு, எதுக்கு இந்த தேங்காய் வந்து லேயர் லேயராக சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, புட்டுடைய ஸ்டீம் வந்து பாட்டமில் இருந்து இந்த டாப் வர போகிறதுக்கும் இந்த நம்ம இடையில போடுற அந்த தேங்காய் துருவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த தேங்காய் துருவலை வந்து இந்த இடையில சேர்க்குறோம். ஆன் பண்ணி அந்த சின்ன குடத்தை வச்சு தண்ணி சூடான பிறகு, ஸோ இந்த குடத்துலேருந்து ஸ்டீம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து கரெக்டான டைம். புட்டு மாவு வந்து இந்த பைப்பில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி மூடிங்க. ஸோ நல்லா மூடிட்டு வச்சுருங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 minutes வர நம்ம அப்படியே ஸ்டீமில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய அந்த சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அரிசி புட்டு வந்து தயாராகிடும். ஸோ 10 minutes வரை வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த புட்டுடைய டேஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இந்த புட்டு குக் ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஸ்டீம் மேலே வர ஆரம்பித்து ஒரு 2 minutes நீங்கள் எடுத்துருங்க. 2 minutes மேலே வச்சிங்கன்னா ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ என்ன பண்ணலான்னா
ஃபயரை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து புட்டை எடுத்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ ஒரு ஸ்டீமிங் ஹாட்டான அரிசி புட்டு பாருங்கள், டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ மெதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் இந்த ஸ்பெஷலான அரிசி புட்டு ரெசிபியை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்னுடைய அண்ணி மிஸ்ஸஸ் சித்ரா கோபகுமார். பாருங்கள் எவ்வளோ ஸ்டீமிங் ஹாட்டான ஒரு மார்வலஸான ஒரு டேஸ்டியான ஒரு எம்மியான நிறைய டிப்ஸோடு வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அரிசி புட்டு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் சேனலில் வீடியோஸ் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டெலிஷியஸ் ரெசிபி வந்து நான் மீட் பண்ணுறேன். அதே உங்களுக்கு சைன் ஆஃப் பண்ணுது ஷெஃப் ராஜ்மோகன் வித் மே அண்ணி மிஸ்ஸஸ் சித்ரா கோபகுமார்.